ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமிர்த சுரபி. இன்றைய நாள் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி 21/10/2023 சனிக்கிழமை. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நாளின் நட்சத்திரம் இன்று மாலை 6:33 வரை போராடம், அதற்கு பின்பு உத்திராடம். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நாளின் ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய நாளின் கொள்கை காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய நாளின் யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய நாளின் திதி இன்று இரவு 7:41 வரை சப்தமி, அதற்கு பின்பு அஷ்டமி. இன்றைய நாளின் யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். முக்கியமாக மிருகசீரிடம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். மேசம், இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பாங்க. குழந்தைகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமா முடியுங்க. வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. வியாபார வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். அலுவலக வேலைகளில் வேகத்துடன் செயல்படுவீங்க. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும். புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமா முடியுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அலுவலக வேலைகளில் வேகத்துடன் செயல்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ரிஷபம், இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. பணவரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதுலையும் அவசரப்படாம செயல்படணுங்க. பயனற்ற அலைச்சல்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படணுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சிலரின் சந்திப்பு மாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற அலைச்சல்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படணுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சிலரின் சந்திப்பு மாற்றத்தை கொடுக்கும். மிதுனம், இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உதவி நிறைந்த நாளாக இருக்குங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. தேவையில்லாத மனக்கவலைகள் அவ்வப்போது தோன்றி மறையுங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்க்கணுங்க. சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. பயணங்களின் போது கவனமா இருக்கணுங்க. மதியத்திற்கு மேல் விருப்பமான பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. இன்னைக்கு உங்களோட திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். இன்னைக்கு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடகம், இன்னைக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்குங்க. உங்களின் பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை உண்டாகும். மற்றவங்களோட தேவைகளை அறிந்து செயல்படுவீங்க. ஒப்பந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. ஒரு சிலருக்கு திடீர் தனவரவுகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வேலையில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களோட பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்குங்க. ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகும். சிம்மம், இன்னைக்கு
நிறைந்த நாளாக இருக்குங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை அமையும். இழுபறியான வேலைகளை வேகமா செஞ்சு முடிப்பீங்க. மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடும். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் தேவையறிந்து செயல்படுவாங்க. தொழில் வியாபார ரீதியாக உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். சிலருக்கு உத்தியோக உயர்வு உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் செய்ய நேரிடுங்க. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கன்னி, இன்னைக்கு சாந்தமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. பணவரவு சற்று சுமாராக தாங்க இருக்கும். சொத்து சம்பந்தமான வழக்குகளில் இழுபறி நிலை உண்டாகும். உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க. சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணுங்க. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. இன்னைக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க. துலாம், இன்னைக்கு பொறுமை நிறைந்த நாளாக இருக்குங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை புரிஞ்சுக்குவீங்க. வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கையும் மதிப்பும் மேம்படும். மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். ஆரோக்கிய ரீதியாக சில செலவுகள் செய்ய நேரிடலாம். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மன சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உடன் பிறந்தவர்களை அனுசரிச்சு போறதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடையூறுகள் விலகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான ரகசியங்களை புரிஞ்சுக்குவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். விருச்சிகம், இன்னைக்கு பரிசுகள் நிறைந்த நாளாக இருக்குங்க. உங்களோட சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க. தடைப்பட்ட வேலைகள் முடிவு பெறுங்க. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். பெண்கள் வீட்டு தேவையை பூர்த்தி செய்வாங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் விலகும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் நாளாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு, இன்னைக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்குங்க. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும். சமூக வேலைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். மனதளவில் புதுவிதமான தேடல் பிறக்கும். உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு குறையும். உடன் இருப்பவர்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க. தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் லாபம் பெறலாங்க. வேலைப்பழு குறையும். கடன் பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் உண்டாகும். எதிலையும் விவேகத்துடன் முடிவெடுப்பது நல்லதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் புதுவிதமான தேடல் பிறக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல்கள் உண்டாகும். மகரம், இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்குங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். குழந்தைகள் இடத்தில் அன்போட நடந்துக்கோங்க. பத்திரங்களை கையாளும் போது கவனமா இருக்கணுங்க. வியாபார வேலைகளில் விவேகத்துடன் செயல்படணுங்க. எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டாகும். பழைய விஷயங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மதியத்திற்கு மேல் நினைத்த காரியம் நல்லபடியா முடியுங்க. குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை
வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்கள் மாதிரி செயல்படுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபார வேலைகளில் விவேகத்துடன் செயல்படணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக ஊழியர்களால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கும்பம், இன்னைக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்குங்க. வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நண்பர்களின் வருகையால் மாற்றங்கள் உண்டாகும். ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையில் ஈடுபாடு குறையக்கூடும். சுப முயற்சிகளில் சற்று தடங்கல்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க. சவயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். மீனம், இன்னைக்கு பேராசை நிறைந்த நாளாக இருக்குங்க. குழந்தைகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. மனதளவில் ஒரு விதமான திருப்தி உண்டாகும். செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவா செயல்படுவாங்க. வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிஞ்சுக்குவீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபகரமான சூழ்நிலை உண்டாகும். வாகன வசதிகள் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க். இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் எண்ணங்களை புரிஞ்சுக்குவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன வசதிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க.